வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பயிற்சி பெண் மருத்துவர் கொடூர கொலை, நாடு முழுவதும் மருத்துவர்கள் இன்று வேலை நிறுத்தம், இந்திய மருத்துவ சங்கம் அறிவிப்பு. 706.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெண் தொழிலாளர்களுக்கான விடுதி இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உத்தரப்பிரதேசம் அருகே சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்து, ரயில் போக்குவரத்து பாதிப்பு. தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட், வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கடந்த 2018 ஆண்டு 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. தற்போது 1916 கோடியே 41 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. இந்த நிலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான தொடக்க விழா பவானி காலிங்கராயன் அணைக்கட்டு முதலாவது நீரேற்று நிலையத்தில் நடைபெற உள்ளது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காலை 10 மணிக்கு காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வருவதன் மூலம் ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள வறட்சியான பகுதிகளில் உள்ள ஏரி, குளங்கள், குட்டைகளுக்கு குழாய்கள் மூலம் தண்ணீர் நிரப்பப்படும் என்றும், 3 மாவட்டங்களில் உள்ள 24,468 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும், நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே பெண் தொழிலாளர்களுக்கான விடுதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே வல்லக்கோட்டை பகுதியில் பெண் தொழிலாளர்களுக்கான விடுதி அமைக்கப்பட்டுள்ளது. 706.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 18,720 படுக்கை அறைகளுடன் பெண் தொழிலாளர்களுக்கான விடுதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெண் தொழிலாளர்களுக்கான விடுதியின் திறப்பு விழா இன்று நடைபெற உள்ளது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை 4 மணிக்கு திறந்து வைக்கிறார். பயிற்சி பெண் மருத்துவர் கொடூர கொலை சம்பவத்தை கண்டித்து இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தம் என இந்திய மருத்துவ சங்கம் அறிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் பணியாற்றிய பெண் மருத்துவர் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பயிற்சி பெண் மருத்துவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மருத்துவர்கள் நாடு முழுவதும் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்திய மருத்துவ சங்கம் இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. இன்று காலை 6 மணி முதல் 24 மணி நேரத்திற்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும், இதனால் வழக்கமான புறநோயாளிகள் பிரிவு மூடப்படும் என்றும், அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போல இயங்கும் என்றும் இந்திய மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாகவும், வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நீடிப்பின் காரணமாகவும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 20 தேதி வரை தமிழகத்தில் மழை நீடிக்கும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டையில் கரு கலைப்பு செய்து பெண் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவமனையில் 3 மணி நேர விசாரணை நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள மஞ்சு விடுதி கிராமத்தைச் சேர்ந்த பரிமலேஸ்வரன் மனைவி கலைமணி என்பவர் பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் குறித்து தெரிந்து கொள்ள சென்றுள்ளார். கருவில் உள்ள சிசு பெண் குழந்தை என மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கரு கலைப்பு செய்த போது கலைமணி உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உறவினர்கள் தவறான சிகிச்சை அளித்து கலைமணி மரணத்திற்கு காரணமான மருத்துவமனை மீதும் மருத்துவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவத்துறை இணை இயக்குநர் ஸ்ரீபிரியா தேன்மொழி மற்றும் குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் கோமதி தலைமையில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் விசாரணை நடைபெற்றது. 3 மணி நேர விசாரணைக்கு பின்னர் மருத்துவமனையில் உள்ள ஸ்கேன் சென்டர் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவத்துறை இணை இயக்குநர் ஸ்ரீபிரியா தேன்மொழி, இது சம்பந்தமாக விசாரணை செய்து மேல் நடவடிக்கைக்காக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மருத்துவத்துறை இயக்குநருக்கு அறிக்கை அனுப்பப்படும் என்று பேட்டியளித்தார்.
அது ஸ்கேன் லைசன்ஸு, ஓகே ஸ்கேனுக்கு இருந்த லைசன்ஸை ரத்து பண்ணி ஸ்கேனுக்கு இது பண்ணியாச்சு. ஓகே ஃபேமிலி பிளானிங் கேசஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி அபார்ஷன்ஸு ஓகே ஃபேமிலி வெல்ஃபேர் கேசஸ் பண்ணுவாங்களா, அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது டைரக்டர் ஆஃப் ஃபேமிலி வெல்ஃபேரும் வந்துருக்காங்க. எல்லாம் சேர்ந்து அதை அதுக்கும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே அப்ரூவல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம்ல, அதை கேன்சல் பண்ணியிருக்கோம். ஓகே இது பெனால்ட்டி எதுவும் எடுத்துருக்கீங்களா மேம் அரசு? கேன்சல் பண்ணுறது இனி திரும்ப அவங்க வரணும்னா எங்கள்கிட்ட எல்லாம் வந்து தானே வரணும். ஓகே ஓகே அதனால இதே வந்து ஒரு மேல் நடவடிக்கை வந்து இந்த பிஎம் ரிப்போர்ட்டும் வந்த பிறகு இவங்க வந்து காசா பத்தி என்னன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கும் அதுக்கும் கோரிலேட் ஆகுதான்னு பார்த்துட்டு ஃபர்தர் ஆக்சன். விசாரணை அறிக்கை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட சமர்ப்பிங்க? ஆமா, விசாரணை அறிக்கை முடிந்த உடனே முழுமையான விசாரணை அறிக்கை வந்து கலெக்டர்ட்டையும் எங்களுடைய டைரக்டரேட்டுக்கும் நாங்கள் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். கொல்கத்தாவில் கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவருக்கு தேனி மாவட்ட அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். கொல்கத்தாவில் முதுநிலை பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் தேனி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஊர்வலமாக சென்று மௌன அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து பதாகைகளை கையில் ஏந்தியபடி மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மருத்துவமனைகளில் பணி செய்யும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், தேசிய மருத்துவர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். எங்கள் சக மருத்துவர் கல்கத்தாவைச் சேர்ந்த மௌனிகா தேவ்நாத்தின் மீது நடந்த கொலையையும் கற்பழிப்பையும் கண்டித்தும் மற்றும் எங்கள் மருத்துவர்கள் அதை ஒட்டி நடத்திய போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய தலைவர்களை கண்டித்தும் மருத்துவமனை தேசிய மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர கோரியும் எங்கள் சக மருத்துவர்கள் அனைவருக்குமான பணி உரிமை பாதுகாப்பினை வழங்கிட கோரியும் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் தேனி மாவட்டத்தின் சார்பிலும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி முதுநிலை மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் மாணவர்கள் மற்றும் சக ஊழியர்கள் சார்பாகவும் இன்று மௌன அஞ்சலியை செலுத்தினோம். தேனியில் கும்பக்கரை அருவி வெள்ளப்பெருக்கின் போது தப்பித்து மறுகரையில் தஞ்சமடைந்தவர்களை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டெடுத்தனர். தேனி மாவட்டத்தில் உள்ள கும்பக்கரை ஆற்றுப்பகுதியில் கீழே வடக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட பெருமாள்புரத்தை சேர்ந்த 5 குழந்தைகள் மற்றும் 4 பெண்கள் என 9 நபர்கள் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கும்பக்கரை அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது ஆற்றை கடக்க முடியாமல் மறுகரையில் தவித்த குழந்தைகள் மற்றும் பெண்களை பெரியகுளம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து பத்திரமாக மீட்டனர். இதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட நபர்களுக்கு காயங்கள் மற்றும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பரிசோதித்த பின்பு வீட்டிற்கு அழைத்து சென்றனர். ஜமீன்தார் வலசையிலிருந்து தேவிப்பட்டினம் ஊராட்சி பகுதிக்கு பைப் லைன் மூலம் தண்ணீர் எடுத்து செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் சித்தர்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட ஜமீன்தார் வலசையிலிருந்து தேவிப்பட்டினம் ஊராட்சி பகுதிக்கு குடிநீர் கிணறு அமைத்து பைப் லைன் மூலம் தண்ணீர் எடுத்து செல்ல தேவிப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் JCP இயந்திரத்துடன் பைப் லைன் பதிக்கும் பணியை மேற்கொண்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சித்தார்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட ஜமீன்தார் வலசை கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களுக்கு தண்ணீர் இல்லாத போது அருகில் இருக்கும் ஊராட்சிக்கு எப்படி தண்ணீர் வழங்க முடியும் என கேள்வி எழுப்பியதுடன் தேவிப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் சட்ட விரோதமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். ஊர்ல தண்ணியே இல்ல, இதை நாங்க எங்க ஊராட்சி மன்ற சித்தாரோட ஊராட்சி மன்ற சார்பில் 2016 2024 2023 தீர்மானம் வரைக்கும் போட்டிருக்கோம். எல்லா அதிகாரிகிட்டையும் இந்த தீர்மானத்தை 2022 உள்ள அதிகாரிகள்கிட்ட கூட நாங்க இந்த தீர்மானத்தை நாங்க முன்மொழிஞ்சிருக்கோம். இதை யாருமே கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இப்ப ஹைகோர்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு தவறான தீர்ப்பை அது வந்து அந்த அந்த ஹைகோர்ட் ஆர்டர்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, இதை வந்து விசாரணை பண்ண சொல்லி எஸ்பியை வந்து முடிவெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த காவல்துறையும் சரி, இந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் வருவாய்த்துறை யாருமே எங்களை விசாரணை பண்ணாம பைப் லைன் கொடுக்கறதுக்காக வந்தா இதை நான் தடுத்து நிறுத்தணும். இப்ப கோர்ட் ஆர்டரை நீங்க காட்டுங்க அப்படின்னாக்க அந்த எந்த கோர்ட் ஆர்டருமே அவங்களால காட்ட முடியல, காட்டவும் மாட்டாங்க. 2014 உள்ள ஒர்க் ஆர்டரை வச்சுட்டு இப்ப நாங்க பைப் லைன் போடுறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற தவறான தகவல் சொல்றாங்க. இதனால நாங்களும் எங்க மக்களும் கிட்டத்தட்ட இந்த 10-15 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். இப்ப கடந்த ஒரு 8 மாசம் போராடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அதிகாரிகள் மூலமா எந்த பலனும் இல்லை. நாங்களும் ஹைகோர்ட்டை நாடி இருக்கோம், ஸ்டே போடுறதுக்காக நாங்க நம்பர் ஆகியிருக்கு. அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னாக்க அதை கூட இந்த அதிகாரிகள் கொடுக்க மறுக்கிறாங்க. அதனால இந்த கலெக்டர், இது சம்பந்தமான அதிகாரிகள், துறை சம்பந்தமான அதிகாரிகள்,
எல்லாருமே நடவடிக்கை எடுத்து எங்க கிராமத்தை காப்பாற்றணும்னு இந்த மீடியாக்கள் மூலமா அன்போட கேட்டுக்கிறோம். அண்ணா கிராமம் பகுதியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் கடலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே விஷ்ணு பிரசாத் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டத்தில் 14 ஊராட்சிகளில் உள்ள 683 கிராம பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம்கள் நடைபெற்று வருகிறது. அதன்படி அண்ணா கிராமம் பகுதியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் ஆத்மா குழு தலைவருமான வி கே வெங்கட்ராமன் தலைமையில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். முகாமில் கடலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே விஷ்ணு பிரசாத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் அமைக்கப்பட்டுள்ள அரசு துறை அரங்குகளை பார்வையிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே விஷ்ணு பிரசாத் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ குழுவினரிடம் சென்று தனக்கு இரத்த அழுத்தம் உள்ளதா என பரிசோதனை செய்து கொண்டார். திமுக அரசு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் பாலாற்றில் தடுப்பணை கட்ட ஒரு கல்லை கூட நடவில்லை என்று வாணியம்பாடியில் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் விவசாய சங்க நிர்வாகிகளை சந்தித்த தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் வாணியம்பாடி நகர மைய பகுதியில் செல்லும் பாலாறு கிளையாற்றியை பார்வையிட்டார். அதன் பின்னர் 1903 ஏற்பட்ட பாலாற்று பெருவெள்ளத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் நினைவு தூணை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பி ஆர் பாண்டியனை செய்தியாளர்கள் சந்தித்து பேசினார். அப்போது பாலாற்றை நம்பி 5000 மேற்பட்ட ஏரிகள் வறண்டு கிடக்கின்றன எனவும் இதன் வரத்து கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் பாலாற்றில் செல்லக்கூடிய வெள்ள நீர் நேரடியாக கடலில் கலக்கின்றது என்று தெரிவித்த அவர், திமுக அரசு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் பாலாற்றில் தடுப்பணை கட்ட ஒரு கல்லை கூட நடவில்லை என்று ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். காரணம் தொழில் வளர்ச்சி என்கிற பெயரால் சென்னை மாநகரம் சென்னை தலைமையிடம் என்கிற பெயரால் சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் விளைநிலங்கள் அபகரிப்பதற்கு அடிப்படையாக முதலிலே பாலாறு பாலடிக்கப்பட்டது. பாலாறு தண்ணீரை குடித்தாலே விஷமாகக்கூடிய நிலையை இன்றைக்கு உருவாக்கிவிட்டார்கள். எனவே விவசாயமும் பாலாறை நம்பி பாலாகிவிட்டது. ஏரிகள் வறண்டு கிடக்கிறது. இந்த நிலையில் விவசாயிகள் இந்த பாலாறுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட தன் குடும்பத்தை பாதுகாக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான ஒற்றுமையை உருவாக்குகிற வகையில் வருகிற நவம்பர் 14 ஒரு 12 மிகப்பெரிய ஒரு மாநாட்டை இந்த பாலாறு பாதுகாப்பு மாநாடு என்கிற பெயரில் நாங்கள் வாணியம்பாடியில் நடத்த இருக்கிறோம். அந்த மாநாட்டிற்கு பிறகு தொடர் இயக்கங்களை பாலாறை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும். வேப்பூர் அருகே வெறிநாய் கடித்ததில் 7 சிறுவர்கள் உட்பட 20 மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள பனையாந்தூர் கிராமத்தில் 7 சிறுவர்கள் உட்பட 20 மேற்பட்டோரை நாய் கடித்த சம்பவத்தை அடுத்து அருகாமையில் உள்ள சின்னசேலம் நயினார்பாளையம் உள்ளிட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெறிநாய் கடித்ததில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருப்பதால் சுகாதாரத்துறையினர் தற்போது கணக்கெடுக்கும் பணியை தொடங்கியுள்ளனர். இதனிடையே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வெறிநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெறி நாய்கள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. பக்கத்தில் உள்ள ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் போகும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 குழந்தைங்கள சின்ன சின்ன குழந்தைங்கள ஸ்கூல் போகும்போது கடிச்சிருக்குங்க. அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 22 பேரை நம்ம பனையாந்தூரில் தெருநாய்கள் வந்து வெறி பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போவும் வரைக்கும் கடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. சின்ன சேலம் நயினார்பள்ளியம் கள்ளக்குறிச்சி எல்லா ஹாஸ்பிட்டலும் அட்மிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் இதை கணக்கில் கொண்டு வெகு விரைவில் இதனுடைய வந்து நாய்களை வந்து ஒழிக்கிறதுக்கான ஒரு வேலையை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளுக்கான மாதாந்திர குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை கேட்பதற்கு மாதத்தின் 2வது வாரத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் சையத் மஹமத் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கை மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர் சையத் மஹமத்திடம் அளித்தனர். மனுக்களை பெற்ற கோட்டாட்சியர் அந்தந்த மனுக்களை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பரிசீலனைக்கு அனுப்பப்படும் என தெரிவித்தார்.
கூட்டத்தில் வருவாய் கோட்டாட்சியர், நேர்முக உதவியாளர் செல்வமணி, வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் வட்டார பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டு போட்டி நடைபெற்றது. கோவில்பட்டி வட்டார பள்ளிகளுக்கு இடையிலான 2024-25 ஆண்டிற்கான விளையாட்டு போட்டி இல்லத்தார் நடுநிலை பள்ளியில் நடைபெற்றது. போட்டியில் 300-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியை தலைமை ஆசிரியர்கள் சண்முகராஜ், இசக்கியம்மாள் ஆகியோர் முன்னிலையில் பள்ளி செயலாளர் சங்கரன் தொடங்கி வைத்தார். கம்மாபுரம் வட்டாரத்திற்கு உட்பட்ட 9 ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு உட்பட்ட 9 ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் பொதுமக்களிடம் புகார் மனுக்கள் பெறப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட துறைக்கு மனுக்களை அனுப்பி வைக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய உடையில் நடனமாடிய மழலைகளின் கலை நிகழ்ச்சிகள் செட்டிப்பேட்டையில் நடைபெற்றது. வாலாஜாபேட்டை செட்டிப்பேட்டையில் ஸ்ரீ ஹலோ கிட்ஸ் சாய் வித்யா பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய உடையில் மழலைகள் நடனமாடினர். காந்தி வேடமிட்ட 2 வயது குழந்தை தமிழரசன் பல குரலில் பேசி அசத்தியது பார்வையாளர்களை கவர்ந்தது. தர்மபுரியில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தர்மபுரி ஔவையார் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் மாணவிகளுக்கு பேச்சு போட்டி ரோட்டரி மிட்டவுன் சங்க தலைவர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. செயலாளர் அன்பழகன், பொருளாளர் அசோக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமை ஆசிரியை கலைசெல்வி அனைவரையும் வரவேற்று பேசினார். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட் மொத்த விற்பனையாளர் சதீஷ் பரிசு வழங்கினார். அந்தியூரில் பாரதிய ஜனதா கட்சியினர் நடத்திய இருசக்கர வாகன பேரணியில் ஹெல்மெட் அணியாமல் சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் பாஜகவினர் 50-க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர். இந்த பேரணிக்கு முன்பும் பின்புறத்திலும் காவல்துறையினரின் வாகனங்கள் சைரன் ஒளியுடன் சென்றது. பேரணியில் தலைக்கவசம் அணியாமல் பாஜகவினர் சென்ற நிலையில் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மகளிர் சுய உதவிக்குழுக்களை முடக்கும் வகையில் புதுப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவி செயல்படுவதாக மகளிர் சுய உதவிக்குழு தலைவி சங்கீதா குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவி காயத்ரி மீது பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளது. இது தொடர்பாக மகளிர் சுய உதவிக்குழு தலைவி சங்கீதா தெரிவிக்கையில், துப்புரவு பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கான காசோலை தயாராக உள்ள நிலையில் அவர்களுக்கு ஊதிய வரையறை பட்டியல் வழங்காமல் புதுப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவி காயத்ரி கால தாமதப்படுத்தி வருவதாக சங்கீதா தெரிவித்துள்ளார். ப்ரொசீடிங் ஃபார்ம், ஒரு நபருக்கு எவ்வளவு ஊதியம்ன்ற மந்த்லி வந்து எங்களுக்கு வந்து ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மை பார்த்து தான் எல்லாருக்கும் வந்து நாங்கள் சேலரி வந்து கொடுக்க முடியும். அதாவது ஒரே செக்காக நாங்கள் போட்டுருவோம், அது வந்து ஒவ்வொரு நபருக்காக பிரித்து போகும். ஆனால் எவ்வளோ தொகைன்றத வந்து மந்த்லி அவங்க வந்து எங்ககிட்ட கொடுப்பாங்க. சரி, அந்த மந்த்லி கொடுக்குற ப்ரொசீடிங் ஃபார்ம் எடுத்துகிட்டு வா, இந்த மாதிரி புகார் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் பேசணும். அதே மாதிரி கரண்ட்டு வந்து இல்லாதனால ரொம்ப அவஸ்தப்படுறோம், அதையும் வந்து கிளர்க்குக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை. இது நாள் வரை ஆகஸ்ட் 16 வரையிலுமே அவங்க ப்ரொசீடிங் ஃபார்மோடையும் வரவே இல்லை. பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. தலைவர் வந்து பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து பேச வச்சாங்க. பேச வச்சதில் உங்கள் பேர் என்ன, நீங்கள் வந்து ஏன் வந்து ஊதிய துப்புரவு பணியாளர்களுக்கு ஊதியம் தரமாட்டேன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒரு லெட்டராக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஓ அலுவலர் வந்து என்னை கேட்டார். அப்போ நான் சொல்லியிருந்தேன், இது மாதிரி நான் ஒரு தகவலை நான் யாருக்கிட்டையுமே சொன்னதே இல்லையே அப்படின்னேன். அதோடு அவர் ஃபோனை கட் பண்ணார். அதுக்கப்புறம் தலைவர் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் லெட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து எதுக்கு லெட்டர் கொடுக்கணும், நான் இது மாதிரி ஒரு கருத்தை நான் சொல்லவே இல்லையே, சொல்லாததுக்கு எதுக்கு என்ன லெட்டர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் நான் வந்து 4 மாதமாக உங்களுக்கு கால் பண்ணிட்டுருக்கேன், பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு, இது பிஎல் ஆஃபீஸுக்கு கட்டணமே நீங்கள் கட்டலை, மின் வாரிய கட்டணமே கட்டலை, அதை பற்றி கேட்கலான்னா நீங்கள் ஃபோனே எடுக்கலை, இப்போ தான் நீங்கள் லைனுக்கு வரீங்கன்னதுக்கு அவங்க வந்து ஒரு தலைவர்கிட்ட நீ எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து கொஞ்சம் கடுமையாக பேசினாங்க. ஆடி மாத கடைசி வெள்ளி மற்றும் வரலட்சுமி நோன்பு விழாக்களுக்காக பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்கள் விலை அதிகரித்துள்ளதால் மல்லிகைப்பூ 1 கிலோ ரூபாய் 1200 முதல் 1500
பிச்சிப்பூ ரூபாய் 600 முல்லைப்பூ ரூபாய் 800 கனகாம்பரம் ரூபாய் 700 விற்கப்படுகிறது. இதுகுறித்து வியாபாரிகள் தெரிவிக்கையில், ஆடி மாத கடைசி வெள்ளி மற்றும் வரலட்சுமி நோன்பு விழாக்களுக்காக பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது என்றும், மதுரை பகுதியில் மாலை நேரங்களில் பெய்து வரும் மழையால் பூக்களின் வரத்து குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளது என்றும் வியாபாரிகள் தெரிவித்தனர். சென்னையில் உள்ள தனியார் கேஸ் நிறுவனத்தில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் தனியார் கேஸ் நிறுவனத்தில் உள்ள ஊழியர்கள் சுதந்திர தின விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினர். நிகழ்ச்சியில் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுடன் அதன் நிறுவனர் நளினி மற்றும் ரமேஷ் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து பின்னர் இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கரிவெட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நெய்வேலி NLC நிறுவனம் விரிவாக்க பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்தியதால் பாதிக்கப்பட்ட மக்கள் NLC நிறுவனத்தின் நுழைவாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெய்வேலி NLC நிறுவனம் விரிவாக்க பணிகளுக்காக கரிவெட்டி உள்ளிட்ட கிராமங்களில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அதற்கு பதிலாக மாற்று இடம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் மாற்று இடத்தில் விவசாயம் செய்ய முடியாத சூழல் உள்ளதால் RR பாலிசியை அமல்படுத்தி இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி NLC நுழைவாயிலில் கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் நடைபாதையில் கார் ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. இந்நிலையில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக வந்த ஒரு கார் திடீரென ஆட்சியர் பெருந்திடல் வளாகத்திற்குள் நுழைந்ததால் எழுத்தர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை தாமஸ் வீதியில் அமைந்துள்ள இடுக்கண்குடி மாரியம்மன் திருக்கோவிலில் பணத்தால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கோவை தாமஸ் வீதியில் அமைந்துள்ள இடுக்கண்குடி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத வெள்ளியையொட்டி பக்தர்கள் அளித்த 650,000 ரூபாயை கொண்டு கோவில் கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அம்மன் வீற்றிருக்கும் வாகனமான அன்னபட்சி முழுவதும் நவ தானியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பூஜை முடிந்தவுடன் அந்தந்த பக்தர்களுக்கு பிரசாதங்களுடன் பணம் திருப்பி வழங்கப்படும் என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இருக்கன்குடி மாரியம்மனை வழிபட்டனர். பவானி கூடுதுறையில் அமைந்துள்ள சங்கமேஸ்வரர் உடனுறை வேதநாயகி அம்மனுக்கு உலக நன்மை வேண்டி 1008 தாமரை மலர்களால் லலிதா சகஸ்ரத நாம யாகம் மற்றும் 1008 பால்குடம் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. காவிரி ஆறு, பவானி ஆறு மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் இடமான பவானி கூடுதுறையில் தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் சங்கமேஸ்வரர் உடனுறை வேதநாயகி அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆடி மாதம் கடைசி வார வெள்ளிக்கிழமையொட்டி சங்கமேஸ்வரர் உடனுறை வேதநாயகி அம்மனுக்கு உலக நன்மை வேண்டி 1008 தாமரை மலர்களால் லலிதா சகஸ்ர நாம யாகம் மற்றும் 1008 பால்குடம் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சங்கமேஸ்வரர் உடனுறை வேதநாயகி அம்பாளை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் MK Stalin. பயிற்சி பெண் மருத்துவர் கொடூர கொலை. நாடு முழுவதும் மருத்துவர்கள் இன்று வேலை நிறுத்தம். இந்திய மருத்துவ சங்கம் அறிவிப்பு. 706.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெண் தொழிலாளர்களுக்கான விடுதி இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் MK Stalin. உத்தரப்பிரதேசம் அருகே சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்து. ரயில் போக்குவரத்து பாதிப்பு. தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மதியம் 1:30 உடனுக்குடன் செய்திகளை காண ஜம்லைவ் .tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.